என்னாச்சு? ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்கிற? ட்ரீமில் கூட சந்தோஷமா இருக்கூடாது, வர முடிச்சலையா? அண்ணே, எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் இருக்கு, நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்க. 100 ஆண்டு 99 சொல்லுங்க. ஏன்டா இன்னும் பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கேன். சரி விழுங்க, 100 ஆண்டு வாழுங்க. அண்ணே வாங்க, நீங்களும் முன்னாடி வாங்க. அவனுக்கு கூப்பிடுறேன், அவரும் வயசுல மூத்தவரா தான். ஏ வேணாண்டா. இல்லண்ண பரவாயில்லண்ண, ஏ அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. பரவாயில்லண்ண, ஏ வீண் பணிக்கு ஆளாகாத. எதிரிக்க எதிரிய இந்தாமா, ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூம் போட்டு நிலைக்குமா? சரி மரியாதை கொடுத்து போது, எழுந்திரி பொண்ணா கேளுப்பா, எழுந்திரி எழுந்திருப்பா எழுந்திரி. இந்தாப்பா இந்தாமா, உன் புருஷன் எழுப்பி விடு. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. மாமா ஐயோ மாமா, என்ன விட்டு போனீங்க மாமா? என்னது போயிட்டானா? ஐயோ ஐயோ மாமா, ஐயோ. ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான், ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான், நம்ம ரெண்டு பேரும் ஒயில்ல போயிடலாமா? மாப்பிள, உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே, இந்த ஒலமூடி தலைய யாரு யாருன்னு கேப்பியே? இவன் கதையை சொல்றேன் கேளு. 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அமைதி அமைதி. கணக்கு புள்ள, மக்களுக்கு எல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு. ஐயா இங்க வாய்யா. கணக்கு பிள்ளை, இவனுக்கு என்ன குறை? இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா. ஆஹா, இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன். 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா? 1 பொண்டாட்டிய நீ எடுத்துக்க ஐயா. பின்ன நான் எடுத்துக்க முடியுமா? அதுக்கு என்ன தேவை? பணம் தேவை ஐயா. கேஷியர், 2 பொண்டாட்டி என்ன, 4 பொண்டாட்டியோட வாழை டேக்கி. எல்லாருக்கும் ஐயா. கிட்ட வராதரா, யானை மதிச்சிரு. என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம்? என்ன ஆச்சரியம், என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா? என் குலத்திற்கே கேவலம். கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை, டே டப்பா தெரியா, அது என்னன்னு போய் பாடுறா. இரு நானும் வர்றேன். டே டப்பா, என்னடா குனிஞ்சு குனிஞ்சு பாக்குற, உள்ள ஒன்று செத்துக்கிட்டு போயிடாத, போடா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே, யார் குழந்தே நீ, யார் குழந்தே, யார் குழந்தே நீ, யார் குழந்தே? என்ன சத்தம்? ஆனா செத்து போச்சுங்கய்யா. என்னது யானை செத்து போச்சா? இத தொட்டு உடனே யானையே செத்து போச்சு, தகுனமே சரியில்லடா. இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா. நம்ம அரண்மனை இடிஞ்சு போயிருச்சியா? அரண்மனை இடிஞ்சு போச்சா? மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு, என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க ஐயா. யாரையா நீ? நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா. இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும்? அவரோட ஜாதகமே தெரியும் ஐயா. சொல்லியா? குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா. ஆனா இந்த குழந்தை வளர 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 இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா. ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க. அது கிடைக்கிறியா குப்பை? அதுகளை விடு. இந்த குழந்தை வளர வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயரும். என் குலதெய்வத்து மேல ஆடையா, இத நான் வளர்க்கறேன்யா. நீ கிளிண்டன், இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா. எந்த நேரத்திலையும் இவனை நீ கைவிட்ட கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூட தான் நீ இருக்கணும். புடி கைய, அப்படி வாழ்ந்த குடும்பம். அப்ப உங்க சொத்து சுகம்லாம் இவனை கையில புடிச்சு கொடுத்தாருல்ல, அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. உங்க அப்பா யானை போச்சல்ல, அதோடவே அவரும் போயிட்டாரு. சரி இப்ப என் கதையை கொஞ்சம் கேக்குறீங்களா? பாரு, உன் கதையை நான் வீட்டுல தான் கேப்பேன், வா போலாம். வானவரையா பாடு. ஒட்டி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தான்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது, இவர் சிவாஜி கணேசா, நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன், உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற, என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்ன உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா, என்ன விளையாடுங்களா நீங்க? பாப்பிள, என்னடா அது புல்ரோசர் சவுண்ட்? அங்கில வந்திருக்காரு. என்னது மாமா, மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட ஃபோர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழி படுத்துட்டீங்க.
அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன், அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? நான் பேசிட்டு இருக்கேன்ல, பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சில இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படத்தையும் விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கை ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ்மீங்க, ஓகே பாஸ்மீங்க. நான்சென்ஸ் மாமா, அதெல்லாம் அல்ல. மாப்பிள்ள லவ் பண்றது எப்படின்னு ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐடியாவை நான் அவருக்கு கொடுக்க, மிச்சத்த மாப்பிள்ள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான்ப்பா வந்தேன். சென்டிமெண்ட் உன்னதான் பாக்கணும்னு ஆசாசிய வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டாங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறேயா, நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள்ள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ ஏழையோ பணக்காரியோ, என் பேரை திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா, இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட், அப்ப நானே நீ ஜாக்கெட். பாரு இதான் வேணாங்கிறத. என்னங்க சுத்தி சுத்தி பாக்குறீங்க? லொகேஷன் சரியில்லை நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேற இடத்த பாத்துறேன். நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பப்பா மாதிரி நொய் நொயின்னு அழுதுகிட்டே இருக்க, விட்டேன்னு வச்சுக்க, செவளி பிஞ்சு போ. உனக்கே அசிங்கமா இல்ல? பொண்ணுகிட்ட போய் வீரத்தை காமிக்கிறேன். வண்டாம் பாரு, உங்களுக்கு கரெக்டா மேட்ரு ஒர்க் அவுட் நேரத்துல கன் மாதிரி வந்து உடச்சு விட்டுருவானுங்க. வாமா காதல் மண்ணா, என்ன ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிக்க போறியா? அப்புறம் இவர் தான் சிங்க வரைஞ்ச ஓவியராக சட்டையை பாத்தியா? மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சிட்டு எடுக்கப்புற மாதிரியே எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு வசமா ஆப்பு சொல்றேன். அப்பா என்ன தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு? அப்பா சாமி நான் விடுப்ப. ஐயோ நீங்க இங்க இருக்கீங்க பிரதர். ஹலோ பிரதர், இப்ப உங்களுக்கு திருப்தியா? எப்பா நீ நினைக்கிற மாதிரி பெரிய வில்லை இல்லப்பா. சும்மா சின்ன வயசுல சினிமா நடிக்கணும்னு ஊற விட்டே ஓடி போடுவேன், அங்க சான்ஸ் கிடைக்கலையா? வேற வழியே இல்லாம இவங்கிட்ட வீட்டுல சும்மா உடாத விட்டுக்கிட்டு இருந்தப்பா. நீ நினைக்கிற மாதிரி ஆள் எல்லாம் இல்லங்க பிரதர். அப்புறம் எதுக்கடா உனக்கு இவ்வளவு பெரிய மீச? கவலைப்படாதீங்க பிரதர், பாத்தீங்களா இந்த மீச கூட ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். சரி சரி அப்பா, நான் ஊற விட்டே ஓடி போயிடறேன். அம்மா நீங்களாச்சும் அவராஜ் ஜாலியா இருங்க, நான் வர்றேன். தாத்தா பாட்டு சொல்லிருங்கம்மா. என்ன பாவி, நீ விடவே மாட்டியா? நான் ஓடிடுறப்பா. ஏதோ ஒரு தர்மா சொல்லி அட்மிட் ஆக வேண்டியதான். உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்தான் கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கிள் கூட்டிட்டு வந்து யாரு? கிளிண்டன் திருத்தா முடுவனா? நானும் இதெல்லாம் திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா, உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கங்கப்பா, நல்ல காரியம் நடக்கும்போது தோண தோணன். இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்பந்தம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா சொல்லு, இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. கிளவா சும்மா இரு, உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாருதே. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கேளு, இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இதெல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. டேய் மண்டையில தட்டேடு, இந்தா கொண்டு போ. டேய் என்ன அவனை வித்துட்டு வர சொல்ற? டேய் தட்டை இங்க குடுறா. அங்கே தட்டை கொடுங்க. கொடுங்க. ஐயோ கையில அடிக்கி கீழே போட்டு தட்டு உடைச்சிரு. ஆதா கிட்ட கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் நல்ல பேர் நடக்கு. பாத்தியப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேன். நீ அங்க பாரு. நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க ராவணன்னு நினைச்சேன். ஆனா என் மேல உங்களுக்கு காதல் வந்த உடனே நீங்க ஸ்ரீராமன் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ல போனா நீங்கதான் என்னை விட அழகா பாடுறீங்க.
நாம ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு காரணமே சங்கீதம் தான். நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச சங்கீதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தைகளை கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விளக்கு அணைஞ்சிரு போது, முதல்ல அதை பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது இவர் மட்டும் ஏன் உம்மன் இருக்காரு? பூங்கொடி. என்ன பாட்டி? ஒரு நல்ல சினிமா பாட்டு ஒன்னு பாடுமா. என்ன பாட்டு? அதான் நெஞ்சின் இல்லே நெஞ்சின் இல்லே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே சிவந்ததே என் மஞ்சமே கல்யாண கல்யாணம் தலையில ஊத்திப்படுவேன். கிண்டல் பண்றீங்களா? நான் எங்க கிண்டல் பண்ண? நீ பாண்ட உன்ன முதல் முதல்ல உன்ன பொண்ணு பார்க்க வந்தனே அந்த ஞாபகம் வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன புடிச்ச சந்தோஷத்துல ஜன்னல் வழியா உன் பாட்டி ஆடிக்கிட்டே ஒரு பாட்டு பாடினான். நீ ஆயிரத்தில் ஒருவன். ஐயோ, இந்த தம்பி எப்ப வந்துச்சு? ஏன் தம்பி வெளியிலே நின்னுட்டீங்க? இந்த கிழமை எப்பவும் இப்படித்தான் ஏதாவது லொல்லு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னப்பா திடீர்னு வந்திருக்கிற? ஏதாவது விசேஷமா? அறிவு இருக்கா? இது கூடவா புரியல. பூங்குடிய தம்பிக்கு தானே நிச்சயம் பண்ணிருக்கோம். சின்னஞ்சிறுசுங்க பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இது கூட புரியாம எங்க வந்தீங்களா? ஆளப்பாரு தம்பி, நீங்க வாங்க, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். சேர் எடுத்து. புரியுது தம்பி, இருக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அதுக்கு போகலீங்க, இதுக்கு போயிட்டு. தம்பி, அதுக்கு தான் போனேன். ஆனா சேர் போடலாம், கிளவி திட்டு அடி உட்கார். இல்ல பரவாயில்லங்க, பரவாயில்லங்க. இருந்த பால் எல்லாம் பூனை குடிச்சிருச்சுங்க. நீங்க நம்ம பால்கார மாட்ட போய் கொஞ்சம் பால் வாங்க. என்ன சொல்ற? என்ன பால்காரமா பால் கறந்து வச்சிருக்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். சரி பிடிங்க. ஆமா, இனி நான் போய் பால்காரமாட்ட பால் வாங்கி அதை கொண்டு வந்து காபி வச்சு நாம எல்லாம் குடிச்ச மாதிரிதான். இந்த புடி தம்பி, பக்கத்துல ஒரு காபி கிளப் இருக்கு, அங்க போன கிளவி விட காபி நல்லா வைப்பான். வா போய் குடிக்கலாம். நீ பாட்டுக்குள்ள வந்த பூங்குடி எங்க போயிட போற? கல்யாணத்துக்கு அப்ப நீ தானே பாத்துட்டு போற. வா வா, நான் கூட இப்படித்தான் உன் வயசுல பாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன். யோ மாப்பிள, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மரத்தை புடிச்சு அந்த பக்கம் திரும்பினா என்ன அர்த்தம்? மாமா, என்ன இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். யோ மாப்பிள, என்னைய கண்ணெல்லாம் கரங்கிருக்கு. நானும் கொஞ்ச நாள பாக்குறேன், முன்ன மாதிரி உன் மூஞ்சியில சந்தோஷத்தையே காணுமே. இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஏன் மாப்பிள அப்படி சொல்ற? நான் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல பரிசா கொடுத்துட்டாரு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு சாவு ஊரத்துல குடிச்சிட்டு கும்மாளம் பண்ணிய, அன்னைக்கு எவ்வளவு சொன்னேன் கேட்டியா? கேட்கல. சார், நீங்க அன்னைக்கு சீரியஸா சொன்ன விஷயத்த நான் கேட்கிற கண்டிஷன்ல இல்ல சார். ஐ எம் ரியலி சாரி, பட் நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். என்னை காப்பாத்தவே முடியாதுங்கிற கடைசி கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இருக்கிற கொஞ்ச நாளாவது ஒழுங்கா இருந்தா ஒரு வருஷமும் இல்ல ரெண்டு வருஷமும் ஆயுள் கூடுமே தவிர என்னை காப்பாத்தவே முடியாதுன்னு அன்னைக்கு நீங்க சொன்னத விளையாட்டா ரெக்கார்ட் பண்ண. ஏன் துரதிருஷ்டம், அத லேட்டா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு. இத பரவாயில்ல, நான் ஒரு டாக்டர், நீ என்னோட பேஷண்ட், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உன் பின்னாடி என்னால அலைஞ்சிருக்க முடியாது. அதனாலதான் உன்னை பத்தி உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். கடைசி உனக்கு காப்பாத்த வேணா ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க டாக்டர். என்னை எப்படி காப்பாத்துவேன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நான் அவளை மனசார விரும்புறேன். எனக்காக இல்லாட்டியும் அந்த பொண்ணுக்காவது நான் வாழ்ந்தே ஆகணும் டாக்டர். உங்களை தான் கடவுளா நம்பி இருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். இத பாரு இத பாரு, லுக்கியா லுக்கியா, நீ அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு என் மனசுல என்ன தோணுது?
புயல் மாதிரி பாட்டு பாடிட்டு, சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சுக்கிட்டு, உல்லாசமா பாடி தெரியுது அந்த பொண்ணோட வாழ்க்கை பத்தி. கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் தான் வாழ்க்கையில பெரிய சுகம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா காதலுங்கிறது அதை விட புனிதமானதுன்னு பூங்குடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பூங்குடியை விட்டு விலகி விலகி போறதே அவ வாழ்க்கை என்னால பாதிலேயே நின்று போயிடக்கூடாதுன்னு தான். என் வாழ்க்கையில நல்ல காதலிய கொடுத்த கடவுள் அவ கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை கொடுக்கல. நான் பூங்குடியோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாக போற உண்மை எனக்கு தெரிஞ்சது. இது ஏன் நீ முதல்லயே சொல்ல? நீங்க எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நீ கவலைப்படாத, தைரியமாயிரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்பா பேராண்டி, நீ ரெண்டு நாளா எங்கப்பா போன? அங்கிள், நான் தான் சொன்னல பக்கத்தூர் கோயில் திருவிழா வேடிக்கை பார்க்க போயிருக்கான்னு. அதையே ஏன் நோண்டி நோண்டி கேக்குறீங்க? மாப்பிள்ள கிட்ட பத்திரிக்கை காட்டுங்க. இந்தப்பா என்ன பத்திரிக்கை, யாரு கல்யாணம்? என்ன பேராண்டி இப்படி கேக்குற? உனக்கும் உனக்கு பிடிச்ச பூங்குடிக்கும் தான் கல்யாணம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல கிழமை பார்த்து பத்திரிகை அடிச்சிருக்கிறேன். அப்புறம் பத்திரிகை அடிக்கிறீங்களா? கெட்ட நேரம் பார்த்து அடிப்பாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? சரியான தமாஷப்பா. இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிகை கொடுக்கணும், வா போலாம். என்ன இன்னும் அங்கிள், இருட்டுல போய் பத்திரிகை கொடுத்தோம்னா நம்மள திருடன புடிச்சு கம்பத்துல கட்டி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. ஊர் மோசமான ஊர், கட்டி வச்சிருவாங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். சொல்லா கேளுங்க. இன்னைக்கு கம்பத்துல கட்டி வைக்கிறது கன்ஃபார்ம். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. வாப்பா வா. அருணோட மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். இந்த பாருமா, நான் திரும்பவும் சொல்றேன், அருணோட ஹார்ட் ப்ராப்ளத்தை யாருமே குணப்படுத்த முடியாது. அவ உயிர் எந்த நேரத்திலும் அவன் இப்ப கடைசி கண்டிஷன். உங்களால ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்யறேன். என் மனசுல அவரை தான் கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கையே எனக்கு போதும். அந்த நினைப்பிலேயே என் வாழ்நாள் எல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன சாரி, என்ன பொண்ணு நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தே என்ன? அவன் கூடிய சீக்கிரம் சாக போறோமா? பிளீஸ், என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் இதை தவிர வேற எந்த வார்த்தையும் என் மனசுல இருந்து வராது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை வீணா போயிடும்னு பாக்குறீங்க. ஆனா என்னால அவர் கூட சேர முடியலன்னா நான் உயிரையே விட்டுருவேன். இப்ப நான் சாகிறதும் வாழறதும் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர்கிட்ட போய் உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்ப வச்சாதான் அவர் என்னை ஏத்துக்குவாரு. எப்படியாவது எங்களை சேர்த்து வைங்க. கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு நிமிஷம், இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். மாப்பிள, டாக்டர் வந்திருக்காரு. டாக்டர், நீங்க இங்க? என்ன அருண், எப்படி இருக்க? மாப்பிள, இப்ப டாக்டர் சொல்ல போற மேட்டரை கேட்டேன்னு வை. சந்தோஷம் தாங்க முடியாம மாடியில இருந்து கீழே போவேன், கீழே இருந்து மாடிக்கு வருவேன், அங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணுவேன், இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவேன். லைஃபே ஜாலி தான் போ. அருண், நீ மெடிக்கல் செக்அப்காக மெட்ராஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரீசெக்அப் பண்ணி பார்த்தேன். சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ண. உனக்கு வந்திருக்க ஹார்ட் ப்ராப்ளத்தை ஈஸியா கியூர் பண்ணிடலாம்னு எல்லாரும் நம்புறோம். என்ன மன்னிச்சிருங்க சார்.
தேங்க் யூ டாக்டர். ஓகே, உன கல்யாணம் மாமா சொன்னார், முதல்ல அதுக்கு ரெடி ஆகு. அடா மேலத்த, எல்லா கல்யாணத்திலையும் நானும் பாக்குறேன், இந்த பொண்ணு அப்படியே நாலு பேர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் அதா வராதா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புத்தி சொல்ல போறியா? அது இல்லங்க, ஆளி கட்டி முடிஞ்ச உடனே மொய் படத்த யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க, என்கிட்ட கொடுங்க. ஏன் அப்படியே எடுத்து ஓடி போறதுக்கா? நான் சார் குறுக்க பேசாத, ஓடி போடா. ஆடங்க அப்பா மாமா, அங்க பாத்தீங்களா மாப்பிள பொண்ணு என்ன உரத்து உரத்துறான்னு? மாப்பிள பாத்து உரத்துறா, ஒரு பக்கம் சோல்ற உடச்சு எடுத்துறாத. தாலி வாங்கி பொண்ணு கடத்துல கட்டு, பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு ஐயர், அவர் கடத்துல கட்டிடாத. யோ பருத்தி கொடுத்தலையா, என்ன பாக்குற? என் மாப்பிளை பார், பட்டு வேட்டி பட்டு சட்டை படகோட்டி எம்ஜிஆர் மாதிரி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரோஜோதயம் மாதிரி, ஒரு போட்டு ரெண்டு தென்னை மரம் ஒரு கடல் இருந்தா என் மாப்பிள்ள பாட்டு பாடிடுவான். தொட்டா வளவளந்து பேசிட்டு இருக்காரு, பின்ன கொல கொலன்னு பேச சொல்றியா? யோ பருத்தி கொட்ட, என்ன சொல்ல வந்தியோ அதை ஷார்ட்டா சொல்லு. முடியுது, கொட்ட ஷார்ட், தாலி எடுத்து கொடுங்க. கொட்டா குச்சி, கொட்டா குச்சி.